Hello children, 4th standard, term 1, English, book page number 121. Let us learn. Unit 3 la, time for a journey. In the topic la, let us learn pagaporum. Robinson Crusoe. இந்த ஸ்டோரியில் ராபின்சன் க்ரூசோவோட லைஃப் பார்க்க போகிறோம். ராபின்சன் க்ரூசோ வாஸ் அ பிரேவ் யங் மேன், ஒரு தைரியமான வாலிபன் ராபின்சன் க்ரூசோன்றவர். ஹீ லவ்ட் அட்வென்ச்சர்ஸ். அட்வென்ச்சர்ஸ்னால் துணிச்சல், சாகசம் செய்கிறது, துணிச்சல் மிகுந்த காரியங்கள், சாகச காரியங்கள். அது என்ன பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியாமலே அதை எதிர்நோக்கி செய்கிறது, அந்த மாதிரி ஒரு சில செயல்பாடுகள் வந்து அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் ஹீ வாஸ் 19 இயர்ஸ் ஓல்டு, ராபின்சன் க்ரூசோவுக்கு 19 வயசாக இருக்கும்போது அவருக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஹீ லெஃப்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் டுக் ட்ராவல் இன் த சீ. அப்போ என்ன செய்கிறாரு, 19 வயசாக இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியேறிட்டு கப்பலில் பயணம் செய்கிறார், கப்பலில் கடலில் பயணம் செய்கிறார். One day, his ship started to sink because of a great storm. ஒரு நாள் அவருடைய கப்பல் வந்து ஒரு பெரிய புயல் வந்ததால் மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. Robinson managed to swim to an island. ஐலாண்ட்னா தீவு. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு தீவுக்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டே என்ன செய்கிறார், வந்து சேர்றாரு. When he reached the island, அவர் தீவை நீச்சல் அடிச்சுக்கிட்டே ஒரு தீவை நெருங்கி சேரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கார். அதனால் அங்கே மணலில் கடற்கரையில் படுத்து தூங்கிடுறார். When he reached the island, he was so tired that he just slept on the sand. When he woke up, he found a little dog next to him. எழுந்து பார்த்தபோது அவர் பக்கத்தில் ஒரு சின்ன நாய் நின்றுட்டு இருந்துச்சு. They both were all alone in that place. அந்த இடத்துலையே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க, ராபின்சன் க்ரூசோவும் அவரோட பக்கத்தில் ஒரு சின்ன டாக், லிட்டில் டாக். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த இடத்துலையே இருந்தாங்க. ராபின்சன் எக்ஸ்ப்ளோர்ட் த ஐலாண்ட். எக்ஸ்ப்ளோர்ட்னா அப் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இல்லை இன்னும் என்னென்னலாம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி விவரித்து சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐலாண்டில் என்னென்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஸோ ராபின்சன் எக்ஸ்ப்ளோர் த ஐலாண்ட், ஒன்று ஒன்றா பார்க்குறாரு உள்ளே போயிட்டு அந்த தீவு எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் ஹி ஃபவுண்ட் த ப்ரோக்கன் ஷிப். அங்கே வந்து ஒரு உடைந்த கப்பலை பார்க்குறாரு. அவரோட ஷிப்பு மூழ்கிச்சு இல்லையா, அந்த ப்ரோக்கன் ஷிப்பை பார்க்குறாரு. ஹி டுக் சம் ஃபுட்டு, கன்ஸ், க்ளாத்திங் அண்ட் டூல்ஸ் ஃப்ரம் இட். அந்த ஷிப்லேருந்து கொஞ்சம் உணவு, கன்ஸ், துப்பாக்கிகள், ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் கருவிகள் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஹீ மேட் அ டென்ட் அண்ட் லிவ்ட் இன் இட். டென்ட் அப்படின்னா போர்ட்டபிள் ஹவுஸ், அதாவது கொட்டகை அப்படின்னு சொல்லலாம், கூடாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தேவைன்னா விரித்து வச்சுக்கலாம், கூடாரமாக போட்டுக்கலாம், இல்லைனா மடித்து வச்சுக்கலாம், அதாவது டென்ட். ஹீ கவுண்டட் டேஸ் ஆன் அ உட்டன் கிராஸ். உட்டன் கிராஸ் அப்படின்னா மரக்குறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த மாதிரி ஒரு அமைப்பாக வச்சுக்கலாம் அதை, இது வந்து உட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தி ஹீ கவுண்டட் டேஸ், அவர் வந்து டேஸை வந்து கவுண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டெய்லி ஒன்று ஒன்றா அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகிடுது, ஃப்ரம் தென் ஆன், அதுலேருந்து ஹீ வாஸ் ஏபிள் டு கீப் அ கேலண்டர். அந்த மாதிரி உட்டன் கிராஸ் ஒன்று ஒன்றா வச்சு டேஸை கவுண்ட் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு கேலண்டரே உருவாகிடுது. நிறைய உட்டன் கிராஸ் வைக்க வைக்க என்ன ஆகிடுது, கேலண்டர் மாதிரி ஆகிடுது. On the island, அந்த தீவில் he found many kinds of goats and hares which he shot and ate. அந்த தீவில் அவர் நிறைய வகை வகையான ஆடுகளையும் முயல்களையும் பார்க்குறாரு. அதை வந்து அவர் சுட்டு என்ன பண்ணிடுறாரு, சாப்பிட்றார். ஷூட் பண்ணி, ஹி ஷாட் அப்படின்னா துப்பாக்கியால் சுட்டு அதை வந்து என்ன செஞ்சிடறாரு, ஏட் சாப்பிட்றாரு. Then he made a small boat. அப்புறம் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன போட் ஒன்று செய்கிறாரு. யார், ராபின்சன் க்ரூசோ. One day,
Robinson found a footprint of a human on the other side of the island. தீவோட இன்னொரு பக்கத்தில் ஒரு மனித காலடி தடத்தை ராபின்சன் க்ரூசோ பார்க்குறாரு. அதை பார்த்ததுமே அவருக்கு மனசில் பயம் வந்து போயிடுச்சு. அந்த பயத்தோடைய அப்போ இங்கே யாரோ மனிதர்களோ இல்லை ஆதிவாசிகளோ பழங்குடியினரோ யாரோ இங்கே இருக்காங்க போல இருக்குது, அதான் மனித காலடி இருக்குது அப்படின்னு அதை பார்த்ததுலேருந்து பயந்துடுறாரு. அந்த பயத்தோடைய 2 வருஷம் அந்த தீவில் வாழறாரு. He was frightened. For 2 years he lived in fear. 2 வருஷம் அவர் பயத்தோடையே வாழறாரு. மனித காலடி இருக்குதே, யார் வருவாங்களோ நம்மளை கொன்னுடுவாங்களோ, யாராக இருக்கும், யாருடைய காலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துலேயும் பயத்துலேயும் இருக்கார். Then one day he saw some tribal men chasing a young fellow. ஒரு நாள் என்ன செய்கிறாரு, ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னென்னா, சம் ட்ரைபல் மென், பழங்குடியினர் சில பேர் ஒரு யங் ஃபெல்லோ, ஒரு ஒரு வாலிபமான ஒரு பையனை வந்து துரத்திக்கிட்டு வரதை பார்க்குறாரு. பழங்குடியினர் வந்து ஒரு வாலிபன் ஒருத்தரை துரத்திட்டு வராங்க. ராபின்சன் டுக் அவுட் ஹிஸ் கன் அண்ட் ஷாட் ட்வைஸ். உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவரோட கன்னை எடுத்து 2 தடவை சுடுறாரு. த ட்ரைபல் மென் காட் ஸ்கார்ட் அண்ட் ரேன் அவே. அவங்க அந்த பழங்குடியினர் வந்து துப்பாக்கியால் சுட்டதும் பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஹீ சேவ்ட் த ட்ரைப் அண்ட் நேம்டு ஹிம் ஃப்ரைடே அஸ் ஹீ மெட் ஹிம் ஆன் ஃப்ரைடே. அவங்க பழங்குடியினர் ஓடி போனதும் ராபின்சன் க்ரூசோ வந்து இவரை காப்பாற்றி சேவ் பண்ணி அவருக்கு வந்து ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறார். ஏன்னா ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு தான் இவரை வந்து பார்க்குறாரு. ராபின்சன் க்ரூசோ வந்து இவரை பார்த்த நாள் ஃப்ரைடே, அதனால் இவரை காப்பாற்றின அந்த நாளை வந்து ஃப்ரைடேன்னு இவருக்கு பேராகவே வச்சிட்டாரு. அப்போ இவரோட பேர் வந்து ஃப்ரைடே. அட் லாஸ்ட் ஹி ஹேட் அ ஹியூமன் ஃப்ரெண்ட் இன் த ஐலாண்ட். கடைசியாக அந்த தீவில் அவருக்கு ஒரு மனித நண்பர் கிடைத்து விட்டார். அப்போ இந்த காலடி வந்து, இங்கே பார்த்த இந்த காலடி வந்து இந்த ஃப்ரைடேவோட காலடி தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் நினச்சிக்கலாம். ஸோ ஒரு வழியாக அவருக்கு ஒரு மனித நண்பர் அந்த தீவில் கிடச்சிட்டாரு. ராபின்சன் டாட் ஃப்ரைடே டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், டு ஷூட் அண்ட் ஈட் லைக் ஏ ஹியூமன். ராபின்சன் வந்து ஃப்ரைடேவுக்கு வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சொல்லித்தராரு, ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தராரு, மனிதர்களைப் போல் சாப்பிடுவது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து பழக்க வழக்கங்களையும் ஃப்ரைடேக்கு சொல்லித்தராரு. ஒன் டே தே போத் சேவ்டு சம் பீப்புள் ஃப்ரம் த கனிபல்ஸ். கனிபல்ஸ் அப்படின்னா இந்த ஆதிவாசிகள் தான், அதாவது மனிதர்களையே சாப்பிடும் மனிதர்கள் அப்படின்னு பேர். கனிபல்ஸ் அவங்க எதை சாப்பிடுவாங்கன்னா மனிதர்களை தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ராபின்சனும் ஃப்ரைடேவும் சில மனிதர்களை வந்து இந்த கனிபல்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க. அமாங் தம், அவங்க காப்பாற்றுறாங்க இல்லையா அந்த மனிதர்களில், அமாங் தம் அப்படின்னா அவங்களில், தே ஃபவுண்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காப்பாற்றின மனிதர்களில் ஃப்ரைடேவோட அப்பாவும் இருந்தார், அப்புறம் ஃப்ரைடேவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. தே ஸ்டேட் வித் ராபின்சன் அண்ட் ஃப்ரைடே ஃபார் எ ஃபியூ டேஸ் அண்ட் லெஃப்ட் த ஐலாண்ட். அந்த மாதிரி அவங்க காப்பாற்றின மனிதர்கள் வந்து ராபின்சன் கூட ஃப்ரைடே கூடயும் கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறம் அந்த தீவை விட்டு போயிடுறாங்க. அனதர் டே ஃப்ரைடே இன்ஃபார்ம்டு ராபின்சன் அபவுட் அ ஷிப். அப்புறம் இன்னொரு நாள் ஃப்ரைடே வந்து ராபின்சன் கிட்ட ஒரு கப்பலை பற்றி சொல்கிறாரு. தே போத் ஹிட் அண்ட் வாட்ச்டு த ஷிப். அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிட்டு அந்த ஷிப்பை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ராபின்சன் லேர்ன்ட் தட் த ஷிப்ஸ் மென் ஹேட் ரெபல்டு அகெயின்ஸ்ட் த கேப்டன். அந்த கப்பலோட கேப்டனுக்கு எதிராக அந்த கப்பலில் இருக்க மனிதர்கள் வந்து ரெபல்னா கலகம் பண்ணுறது, சண்டை போடுறது, கிளர்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்டனுக்கு எதிராக அந்த ஷிப்பில் இருக்கவங்களாம் சண்டை போடுறாங்க, கலகம் உண்டாக்குறாங்க. ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரெபல்ஸ், ரெபல்ஸ்னால் கிளர்ச்சியாளர்கள், என்ன கலகக்காரர்கள், சண்டை மூட்டுபவர்கள், புரட்சியாளர்கள், புரட்சியாளர்கள்னு வராது கலகக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லலாம். அந்த சண்டைக்கு காரணமாக இருக்க அந்த ரெபல்ஸை வந்து சில பேரை வந்து ராபின்சன் கொண்டுடுறாரு. ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரெபல்ஸ் ராபின்சன் ஃப்ரைடே அண்ட் த கேப்டன் ரீடுக் த ஷிப். அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் கொன்ன பிறகு ராபின்சனும் ஃப்ரைடேவும் அந்த கப்பலோட கேப்டனும் மறுபடியும் ஷிப் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அட் லாஸ்ட் ராபின்சன் சேல்டு ஃப்ரம் த ஐலாண்ட் டு இங்கிலாந்து வித் ஃப்ரைடே ஆஃப்டர்
28 இயர்ஸ் 2 மந்த்ஸ் அண்ட் 19 டேஸ் கடைசி என்ன ஆயிடுது ராபின்சன் வந்து கப்பலை ஓட்டிக்கிட்டு போகிறாரு அந்த தீவுலேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு யார் யார் கூட ஃப்ரைடே கூடையும் கேப்டன் கூடையும் போகிறாரு எத்தனை வருஷம் கழித்து 28 இயர்ஸ் 28 வருஷம் 2 மாதம் 19 நாள் கழித்து அந்த தீவை விட்டு ராபின்சன் க்ரூசோ வந்து ஃப்ரைடே கூட அந்த கப்பலை ஓட்டிக்கிட்டு தீவை விட்டு இங்கிலாந்துக்கு போகிறார் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஏன்னா இந்த அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தீவில் போய் மாட்டுவோம் நம்ம கப்பல் மூழ்கும் இந்த மாதிரி பழங்குடிகளை சந்திப்போம் ஒரு வாலிபனை காப்பாற்றுவோம் இப்படிலாம் அவர் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல அதுதான் வந்து அட்வென்ச்சர் என்னென்ன நடக்கணும் கெஸ் பண்ண முடியாது ஆனால் துணிச்சலாக அந்த செயலில் இறங்குறது அதான் வந்து அட்வென்ச்சர்